நாம் வந்து எனக்கு வந்து 2007 ஐயாவை சந்தித்தேன். 2007 சந்தித்து ஒரு 6 மாதம் ஆச்சு புரிதல் ஏற்படுறதுக்கு. புரிதல் ஏற்பட்ட உடனே என்னென்னா, இது ஒரு 6 மாதம் ஆச்சு அப்போ கேள்வி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானமாக மட்டன் பண்ணாவே போதும். அப்போலாம் எங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்டு சந்தேகத்தெல்லாம் கேட்டு சும்மா இருந்தால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு. நான் சும்மா இருக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன். என்ன முயற்சின்னு கேட்டிங்கன்னா, மனசில் எந்த எண்ணமும் வரக்கூடாது, பிளாங்காக இருக்கணும் அப்படின்ட்டு எந்த எண்ணமும் வராமல் பார்த்துக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் வாய்ப்பே இல்லை. ஐயா போய் சொன்னேன், ஐயா என்னால் சும்மாவே இருக்க முடியல, நீங்கள் அகத்தளவில் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலீங்க அப்படின்னேன். ஐயா கேட்டார், என்னது முயற்சி பண்ணி சும்மா இருந்தீங்களா அப்படின்னாரு. ஐயா என்னங்கானே முயற்சி பண்ணி எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. முயற்சி கைவிடுறது தானே சும்மா இருக்கிறது அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சு. அப்போ என்னங்க பண்ணுறது, தாட் நிறையா வந்துகிட்டே இருக்குது, அது வந்துட்டு போட்டு நீங்கள் சும்மா இருங்கன்னு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன வந்தாலும் ஓகேன்னு நம்ம சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கலே தவிர, எல்லா தாட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது சும்மா இருக்கிறது இல்லை. அதை புரிஞ்ச உடனே நான் மற்றவங்க சொல்லும்போது அப்படி தான் சொன்னோம், சும்மா இருங்க, அகத்தளவில் எந்த வேலையும் இல்லை. எல்லோரும் கேட்டாங்க, சும்மா இருக்க என்ன பண்ணணும், சும்மா இருக்க எதுவும் பண்ண வேணாம், அப்போ எதுவும் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும், எதுவும் பண்ணாமல் இருக்க நீ எதுவுமே செய்யக்கூடாது, அப்போ எதுவும் செய்யாமல் இருக்க என்ன பண்ணணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதையாவது ஒன்று செஞ்சு சும்மா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுனுடைய விளைவு தான் சும்மா இருக்கிறது, முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறது இல்லை. அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்ட உடனே இந்த புரிதல் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரணும் அப்படின்ட்டு, என் ஒய்ஃபும் எப்படியோ புரிஞ்சிட்டாங்கன்னா பரவாயில்லையே அப்படின்ட்டு அவங்களுக்கு, ஐயா ஒரு நூல்லாம் படி, இதெல்லாம் பண்ணு, இது வந்து புரிஞ்சிக்க சாதாரண விஷயம் அப்படின்னு. ம் வேலைக்கே ஆகலை, இங்கே தான் உட்காந்துருக்காங்க, வேலைக்கே ஆகலை. நான் என்ன சொன்னால் புரியுன்னு எத்தனையோ உதாரணங்கள்லாம் சொல்லி பார்த்தீங்க, யாருக்கும் புரியுது, உனக்கு ஏன் புரியல, புரிஞ்சிக்க அப்படின்னு அவங்க புரியவே இல்லை. ஆனால் ஒன்று அவங்க மனசில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய விஷயத்தை இவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க, ஐயா வந்து இந்த உலகத்துக்கே ஒரு ஒளியாக இருந்து கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஐயா வராங்க, ஐயாவை நல்லா கவனிக்கிறாங்க, ஐயாவுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க, ஐயா கூட நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு பெர்மிஷன், நீங்கள் எங்கே வேணால் போங்க, நல்லது செய்கிறீங்க, எனக்கு புரியல ஆனால் நீங்கள் செய்யறது நல்லதுங்கிறது எனக்கு புரியுது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. நாங்களும் எல்லா இடத்துக்கும் ஊரெலாம் சுற்றுறோம். இவங்ககிட்ட ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், என்னை மட்டும் என்னால் திருத்தவே முடியலன்னு அழுவாங்க, கண்ணில் தண்ணி வந்துடும், கில்ட் ஆகிடுவாங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னை மட்டும் என்னால் மாற்றவே முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. எனக்கு நீ ஒன்றும் மாற்ற தேவையில்லம்மா, உன் செயலை தான் மாற்றணும் அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன், கண்டிப்பாக அழுதுருவாங்க முடிக்கங்காட்டியும். இப்படியே ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு எனக்கு. என்னடா இவங்க புரிதல் கொடுக்க முடியல, சரி பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து இந்த கார்ப்பரேஷன் வாட்டர் வரும் தண்ணி. ஒரு நிகழ்வு சொல்கிறேனே, கீழே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு ரூம் இருக்குது, கீழே கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும்போது என்னென்ன மோட் பைப்பை திருவிட்டுருவோம், டேங்க் நம்பிடும் சொன்னால் பரவாயில்ல, மேலே வந்துருமா, இங்கே வந்துருமா, இல்லை அஞ்சரி அஞ்சரி எடுத்து, ஆமாம் இல்லை இவங்க இவங்க எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் தான் ஜீவமணி ஏற்பட்டதை பார்த்து சொல்கிறாப்புல, ஏற்பட்டவரே சொன்னான் அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து அன்புக்கரசி. இவங்க இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா, வந்து எனக்கு இருக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான், என்னோட கில்ட்டு. அது கில்ட்டுனே எனக்கு தெரியல ஆக்சுவலாக, எது சொன்னாலும் வந்து ஏன் நாம் இப்படி இருக்கோம், நம்மளை சரி பண்ணணும் இல்லை, அவங்க மேலே ஏதாவது தப்பு இருந்தால் கூட நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், அவங்க சொல்கிறது நம்மளால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும் எனக்கு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே இவ்வளோ நாள் அது கல்யாணம் ஆகி இப்போ 25 வருஷம் ஆகுது, இன்னும் 25 வருஷமும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணுமா நம்ம, எப்போ தான் இதை வந்து ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, 5வது புக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க,
ஏன் நிறைய பேர்த்துக்கு யார் யாருக்கோ வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கூடவே இருக்கோமே, எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குதே, என்னதான் பண்ணுறது? அதாவது வந்து அவங்களாம் சொல் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுவாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறது இவங்க சொல்கிறது எல்லாமே தெரியுது, எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருக்காம்பாங்க. அவங்களும் ஆமாங்க சார்ம்பாங்க. என்ன என்னது வருது, என்னத்தை விட சொல்கிறாங்க, அதுக்கு அவங்களும் ஆமாங்கிறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. சரி, இது வந்து என்னென்னா, நமக்கு வந்து நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஐயாவை பார்க்கறது ஏகப்பட்ட பேர் வருவாங்க, எல்லாருமே போகும்போது அவ்வளோ ஒரு தெளிவாக, அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமாக, மனநிறைவாக போவாங்க. நமக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. வீட்டில் என்னோட பிரச்சனை அப்படின்றது ஒன்றே ஒன்று, நான் கில்ட் ஆகிறேன்ற விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை, இந்த ஆன்மீகத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்கன்றதுக்கப்புறம் இதுக்கு வந்து கில்ட்டுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான். அதுக்கு மட்டும் அது கில்ட்டுனே தெரியாது. அப்புறம் வந்துட்டு என்னென்னா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. என்னென்னா, இதை அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் மறுபடியும் வந்து அந்த விஷயத்துக்கு உட்காந்து ரொம்ப யோசனை பண்ணி, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அழுது, அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், ஏகப்பட்ட மெசேஜ் போகும், சாரி இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன், என்னை வந்து நீங்கள் எதுனாலும் சொல்லணும், நான் உங்கள்கிட்ட இனிமேல் சொல்லலை, நீ அழுகுற அப்படிம்பாங்க, சரி இனிமேல் அழுவ மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி ஏகப்பட்ட மெசேஜ் போகும். மறுபடியும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து அதுக்கு ஒரு இதுக்கு உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தியா, நீ போய் பழப்ப பார்க்க மாட்டியா அப்படிம்பாங்க. அது வந்து இதை இப்போ புரிஞ்சதுக்கப்புறம் நான் எனக்கு அது சிரிப்பாக இருக்குது, என்னடா நம்ம இப்படி இருந்துருக்குறோமா அப்படின்றது. அப்புறம் ஒரு விஷயம், ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு வாக்குவாதம் வந்தது. அப்போ நான் வந்து நான் இப்படிலாம் சொல்ல, நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடு அதை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன். இவங்க என்னடான்னா, எப்பவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து நான் என்ன ஏதுன்னு கேட்டு அழுதுட்டுருக்குறவ, அன்றைக்கி அழவும் இல்லை ஒன்றுமே சொல்லவே இல்லை. டக்குன்னு நான் வந்து நான் ஒன்றும் சொல் நினச்சில்ல, நான் எதார்த்தமாக சொல்லிட்டோன்ட்டு நீங்கள் தான் அது பிரச்சனையாக இப்படி நினச்சிட்டீங்க, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பற்றி முடிச்சுக்கிட்டேன் நான். அடுத்த நாள் வரலாம் இவங்க என்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னடா அது இங்கே நான் சொல்லிடுறேன். வழக்கமாக ஒரு பிரச்சனைனா அதை பற்றி நான் ஒரு விளக்கம் கொடுத்தோடனே என்னென்னா அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் நான் அந்த அழுகையை சமாதானப்படுத்திட்டு போவேன். இவங்க என்ன ஆகிட்டாங்க, இவங்க கரெக்டாக தான் இருந்திருக்காங்க, நான் அவரை தவறான கோணத்தில் அவங்க அட்வைஸ் பண்ணுறேன். அப்போ அவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்க, நான் இதுக்கு பொறுப்பே இல்லை, நான் இது நான் சரியாக தான் இருந்திருக்கேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும், டீட் ஆகாமல் இருக்கிறாங்க. எனக்கு வந்து இந்நேரம் அழுதுருக்கணுமே, கண்ணு தண்ணியே வரல, நான் ரெண்டு மூணு தடவை பார்க்குறேன், என்ன ஆச்சு அப்படின்னு வந்து இவன் தெளிவாக தான் இருக்கான். நான் ஆஃபீஸ் போய் மெசேஜ் வருமானு பார்த்தேன், மெசேஜும் வரல. சரி இதுவும் மாற்றாயிருக்கு, வந்து பார்த்தேன், ஏமா நல்லா தான் இருக்கிற அப்படின்னு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். அப்போ தான் பார்த்தேன், ஓ இப்படியெல்லாம் கூட புரிஞ்சிக்கலாமோ, எப்படி தன்னை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மனசுங்கிறது எப்பவுமே சரியாக தான் இருக்குது, மாற்றம் கூட நம்ம செயலில் தான் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான். எனக்கு அப்புறந்து அப்பாடா, அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த அழுகிற இதே பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓசிடிக்கு கவுன்சிலிங் பண்ணுறோம்ல, இந்த ஃபாரின் கால்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு வரும். எனக்கு இந்த ஆசிரியர் பகுதியெலாம் எழுதணும், மேகசின் ஒர்க்லாம் பார்க்கணும், நான் வந்து டைம் வந்து சண்டே மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இவங்க வந்து என்கிட்ட குறிச்சு நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கன்னடாவிலேருந்து ஒருத்தங்க, லண்டன்லேருந்து ஒருத்தங்க கவுன்சிலிங் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ப்ரெக்னன்சியாக இருக்காங்க, ஓசிடினால் ரொம்ப பிரச்சனை, அவங்க டெலிவரி ஆகிற சமயம் வந்துருச்சு, அவன் வந்து இந்த மாதிரி மனசு பிரச்சனையாக இருக்குது, நெகட்டிவ் தாட்டாக வருது, குழந்தைக்கு பாதிக்குமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. இவங்க மதியானம் நான் லஞ்சுக்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபோனு கைமாவே இருந்தாங்க. நான் பார்த்தேன், என்னம்மா பண்ணுறானே, இல்லை அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, நாம் அதுங்காட்டி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னாங்க. நேற்று அந்த பொண்ணு டெலிவரி ஆகிட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அக்கா, நீங்கள் கொடுத்த இந்த கவுன்சிலிங்கில் தான் நான் வந்து நிம்மதியாக தூங்கினேன்னாங்க. எனக்கு வந்து என்னை விட, நான் பண்ணதை விட இவங்க பண்ண வேலை வந்து மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பணி, இதுக்கு ஈடுனே கிடையாது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, என்னென்னா
அதுதான் சொன்னேன், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமா இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா இரட்டிப்பு சுபிட்சம். இந்த உலக இதை நம்ம கரூர் ஐயா சொன்னார் இல்லைங்களா, கரூரில் ஒரு 1000 பேர் ஞானியானாங்கன்னா அந்த ஊரே மாறிப்படும் சொன்னாங்க பார்த்தீங்களா. நம்ம நோக்கமே இங்கே வரக்கூடிய எல்லாருமே ஞானியாக மலர்ந்து அவங்க குடும்பத்தையும் மலர வைக்கணும். அப்போ என்ன ஆகும், இதை விட ஒரு சமுதாய மாற்றத்தை நம்ம கொண்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து இதை வந்து இல்லை அது அதுதான் படுத்து வரேன். இதை வந்து இன்னும் கண்கூடாக பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இது ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூமில் தங்கியிருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் அண்டர் கிரவுண்டு தேங்க நம்பிடுச்சுன்னா அது கரெக்டாக நாங்கள் வந்து பார்த்து அந்த டேங்கை வந்து லாக் பண்ணணும், கேட்டால் மூடிடணும். இது எப்பயுமே இந்த தண்ணி வந்து நைட்டில் தான் திறந்து விடுறாங்க, நாங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம். அப்படி கவனக்குறைவாக விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக வந்துடும். நம்ம வீட்டில் தான் பகவத் மிஷன் புக்கெல்லாம் இருக்கும், புக்கெல்லாம் நினைஞ்சிரும். அது நீ சொல்லு. இல்லை இல்லை இல்லை, அதான் நான் எப்படி பார்த்தேங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க என்னென்னா வந்து, அது வந்து தண்ணி வந்து வீடு இருக்குன்னா அந்த கார்னரில் வீடு டேங்க் இருக்கும், முன்னாடி வாசல் வரும். அந்த டேங்க் நான் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா வீட்டு வெளியில் வரலும் தண்ணி போகும், ஏன்னா வீடு ஃபுல்லாக வந்து தான் வெளியில் போகும். அந்த மாதிரி தான் வாட்டம் வச்சுருக்காங்க. புக்கு எல்லாமே வீட்டில் தான் இருக்குது, ஆஃபீஸே இருந்தால் நம்ம வீட்டில் தான் எல்லா புக்கும் வச்சுருக்கோம், ஹாலில் வச்சுருக்கோம், பெட்டு இருக்குது, சோஃபா இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்பா வீட்டில் மாமனார் மாமியார் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, நைட்டில் தண்ணி வந்துன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அன்னைக்கு அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போனதுக்கப்புறம் தண்ணி திறந்து விட்டதும் எங்களுக்கு தெரியாது. காலையில் 1:30 நான் எழுந்திரிச்சு கீழே வரேன், வந்தால் அப்படியே எல்லாம் மிதந்துட்டுருக்கு. பார்த்த உடனே வந்துட்டு சரி தண்ணி உள்ளே வந்துருச்சு போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு முன்னாடி, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் அந்த தண்ணி மிதந்துட்டுருக்கு, எல்லாமே மிதந்துட்டுருக்கு. சரி யாரையுமே எழுப்பலை, இவங்க பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்துச்சுன்னா அது நான் தான் சொல்லணும். ஆமாம் வெளியே கொட்டங்காட்டியும் முதுகு முடிஞ்சு போயிடும், குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து அடிக்க அறக்க பறக்க செய்வோம். அதில் வந்து மனசில் வந்து சிரமத்தோடு இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்படி விட்டுட்டீங்க, எவ்வளோ தூரம் சொன்னேன் இப்படி கவனக்குறைவாக விட்டுட்டீங்க, இது யாருக்கு இந்த வேலையை செய்கிறது, இவங்க டென்ஷனை எப்படா சரி பண்ணுறது, ஏடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட மாட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து பழசு நடந்தது பிஃபோர் புரிதல். இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாருங்கள். இவங்க நான் ரிலாக்ஸாக எந்திச்சு வரேன் காலையில். நீ சொல்ல ஒரு பீஸ் போச்சு. ஆனால் சவுண்டு கேக்குதா? கேக்குதா? என்னாச்சுன்னா வந்து பைப் இல்லாம கேக்குது. ஹலோ ஹலோ, அங்கே குறைச்சிருக்கீங்களா? ஆ இப்போ வந்துருச்சு. ஆ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்தது நான் எதுவுமே யாரையும் எழுப்பலை, வேக்கம் கிளீனர் எடுத்தேன், எல்லா தண்ணியும் வந்து எவ்வளோ என்னால் முடியுதோ எல்லா வேலையும் மலமலம் செஞ்சுட்டு இருந்தேன். இவங்க 1:30 கழித்து வெளியில் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன், யாரையும் பசங்களையும் எழுப்பலை, இவங்களையும் எதுவும் சொல்லலை, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்கேன். வந்து இவங்க பார்த்துட்டு மேலே செஞ்சு பார்த்துட்டு ஏன்னா கண்ணி இப்படி ஆகி போச்சா, என்னை எழுப்பலாம்லன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, செஞ்சிட்ருக்கேன் நான், அவ்வளோதான். வெரி சிம்பிளாக இதுக்கு முன்னாடினா பசங்களையும் எழுப்பி இவங்களையும் எழுப்பி எல்லாம் தூங்கிருக்கேன், நான் மட்டும் இங்கே வெளியே வேலை செஞ்சிட்ருக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா வேறு சொல்லாமல் போயிட்டாங்க, இல்லைன்னா நான் வந்து தண்ணியாவது நான் பார்த்துருப்பேன்ல, அவங்க திருப்பிவிட்டு போயிட்டாங்க, தண்ணி திருப்பிவிடாமல் போயிருந்தாவது நம்ம இவ்வளோ வேலை எனக்கு இல்லையில்லை. புக்ஸ் எவ்வளோ புக்ஸ் நினைஞ்சு போய், பெட்டு கவரு எல்லாமே போச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சு மறுபடியும் மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வச்சு எல்லா வேலையும் செய்யணுமே அப்படின்னு அது வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனோட பாதிப்பு வந்து எவ்வளோ நேரம் அது அந்த வேலை செஞ்சால் கூட அவ்வளோ டென்ஷனும் அவ்வளோ உடம்பு டயர்டே ஆகாது, அது வேலை செய்கிறதுக்கு கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதனோட டென்ஷன் வந்து அதை பாதிக்க அதை வந்து சரி பண்ணணும்னு நினச்சி நினச்சி பயங்கர பிரச்சனையாக இருக்கும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னென்னா ஈஸியாக போய் சரி என்ன பண்ணணும், இப்போ
தண்ணியை வெளியில் எடுத்து ஊற்றணுமா, சரி ஊற்றிடலாம் அவ்வளோதான் அப்படின்னு நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருந்துட்டு, இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கே வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது போ இதுதான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, வாட் இஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இதை தான் சொல்லிட்டு இருந்துருக்காங்க. நமக்கு அது தெரியாமல் இருந்துருக்குறோமே, உள்ளே உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் எனக்கு சொல்லாமல் போயிட்டாங்க, சொல்லியிருந்தா நான் பார்த்துருப்போம் இல்லைன்னு அதுக்கு உட்காந்து கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருந்திருப்போம், வேலையை செஞ்சுருக்க மாட்டுமே. இதை தான் இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்படி செய்யற விஷயத்துக்கு நம்ம வந்து தெரியாமல் உட்காந்துருந்தோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க இவ்வளோ நாளாக சொன்ன விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா எனக்கு நடக்க நடக்க நடக்க, இதுக்கு தான் இப்படி சொன்னீங்களா, ஓ இதைத்தான் அப்படி சொன்னீங்களா அப்படின்னு அதை நினச்சி நினச்சி ஒவ்வொருத்தரையும் எனக்கு சிரிப்பாகவும் இருக்கும். இவ்வளோ ஈஸியான விஷயத்துக்காக இப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. லைட் எல்லாம் அடிச்சுச்சா, அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ என்ன ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் நான். விருப்பமே கிடையவே கிடையாது. இப்ப அது மட்டும் இல்ல, மிஷன் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்குக்கும் இவருடைய சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டாக கவுன்சிலிங்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கையில் எடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு என்னென்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து டபுள் ஆகிடுச்சு, நாமளும் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியுது, இந்த உலகத்துக்கும் இந்த நல்ல விஷயத்தை கொண்டு போக முடியுது. அதனால தான் சொல்கிறேன் இங்கே வந்திருக்கிறதில்ல, சிங்கிளாக யாராவது வந்திருந்தீங்கன்னா அடுத்த கேம்ப்புக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையையும் கூப்பிட்டு வந்துடுங்க. நீங்களும் இந்த புரிதலை என்ஜாய் பண்ணி ஃப்ரீயாக இருக்கலாம், நல்ல விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போகலாம். ஓ ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் ரெட்டை மாட்டு வண்டியில் ரெண்டு மாடுமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா பாதை வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். ஒரு மாடு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே போதும், பாதை ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு மாடும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் எப்படி இருக்கும், அழுங்காமல் நம்முடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்களும் இது என்ஜாய் பண்ணுங்கள். கணவன் வந்திருந்தீங்கன்னா அடுத்த கேம்ப் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துங்க. மனைவிகள் மட்டும் வந்திருக்கிறவங்க கணவன்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் இரண்டு பேருமே புரிதலோடு இருந்தால் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நாம் தான் அவங்கள வந்து அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத கில்ட்டை உண்டாக்குறதே நாம் தான். அவங்க கெடாமல் பார்த்துட்டா போதும், குழந்தைங்கள அவங்க கெடாம எது இதெல்லாம் அவங்க வந்து கெட்டு போகிறது வாய்ப்போ அதை கெடாமட்டும் பார்த்துட்டா போகும். ஏன்னா அவங்க இருக்கிறது நல்லா தான் இருக்காங்க, நம்ம தான் வந்து அறிவை உள்ளே கொண்டு போய் செலுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு கில்ட்டை உருவாக்காமல் மனசில் எல்லாமே வர தம்பா செய்யும், வெளிப்படுத்துறது தான் நம்ம கையில் இருக்குது. கோபம் வந்தால் தப்பு இல்லை, பயம் வந்தால் தப்பு இல்லை, அது நேச்சர் தான், செயல் தான் நம்ம கையில் இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா அவர் குழந்தைகளுக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க வாழ்கிறதுக்கான புரிதலை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, அவங்க வாழ்க்கையை அவங்க அற்புதமாக வாழ்ந்துருவாங்க. அதனால தான் நம்ம மாணவருக்கெல்லாம் நம்ம முகாம் நடத்துகிறோம், இது ஒரு ரெண்டு தடவை நடத்திருக்கிறோம். ஐயா வந்து கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற நூலை கூட பள்ளி மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி எளிமைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஒவ்வொரு புரிதல் தான் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே நமக்கு துணையாக இருந்து உதவியாக இருக்குது. நான் கண்கூடாக பார்த்து நாங்கள் வந்து அதை அனுபவித்து வாழ்ந்துட்டுருக்குறோம், இந்த உலகத்துக்கு கொண்டு போவோம்னு கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன், எங்களுக்கு ரெண்டு பேரும் புரிதல் ஏற்பட்டனால எங்களுக்குள்ளார எப்பயுமே சண்டையே வந்தது கிடையாது, எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்டிங்னா அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சொல்ல வரல, என்ன நடக்குங்கிறேன் சில விஷயங்களுக்கு எங்களுக்குள்ள முரண்பாடு வரும். நான் வந்து நீயே அப்படி பண்ணேன் சொல்லி சண்டை கூட பிடிச்சிக்குவோம், ஆனால் அதனுடைய வீச்சலும் பெருசாக இருக்காது. மதியானம் வரும்போது அடுத்த வேலைக்கு போயிடுவோம், மறந்தே போயிடும், உங்களுக்கு மனசில் வச்சுக்கிட்டு நீ அப்போ அப்படி சொன்னதாக இருக்காது. அந்த சண்டை போடக்கூடிய உரிமை கூட எங்களுக்கு எங்கே இருக்கு, உரிமையும் இருக்குது, உடனே அதை மறந்து ஒன்றாக செயல்படக்கூடிய கடமையும் இருக்குது. அது தன்னாலும் நடக்குது, பெரிய முயற்சியெலாம் கூட கிடையாது. உரிமையாக எனக்கு நான் சண்டை போடுறதுக்கான உரிமை இருக்குது. எப்பயுமே கணவன் மனைவியில் பார்த்தீங்கன்னா கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இவங்க எனக்கு வேண்டாதவன்னு நினச்சி பேசாமல் இருக்கிறத விட இவங்க எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானு நினச்சி சண்டை கூட போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த சண்டை போடுற உரிமையும் இருக்குது, அதை மறந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ செய்யக்கூடிய கடமையும் நமக்கு இருக்குது. எனக்கு இன்றைக்கு வரலும் நான் எங்கே போகணுனாலுமே என் தேவைகளை உடனடியாக தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்து பக்காவாக நம்மளை பார்த்து அனுப்புறது எல்லாமே நம்ம இருக்க அக்கறை. நானும் எங்கே இருந்தாலும் அந்த அந்யோன்யம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட குறையில. எனக்கு குழந்தைங்க மேலே காட்டுறதாகட்டும், குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா எங்கள் கூட தான் இருக்கிறாங்க,
அப்பாவும் மனவள கலையில் பேராசிரியராக இருக்கிறாரு. நல்ல விஷயம் நடக்குது, அப்பாவும் பார்க்குறாரு. ஓ, இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. போனதில் கேம்பில் அப்பாவும் வந்து கலந்துட்டாங்க, அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து கலந்துட்டாங்க. இந்த புரிதல் இந்த உலகத்தையே சுபிட்சமாக மாற்றும். அதனால் இது மிக மிக ஒரு அற்புதமான ஐயா வழங்கியிருக்கக்கூடிய நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷன் மட்டும் மறந்துடாதீங்க. சந்தேகமே இல்லாமல் நீங்கள் எல்லாம் புரிஞ்சு ஞானியாக திரும்பணுங்கிறது தான் உங்கள் நோக்கம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த கான்வர்சேஷன் யதார்த்தமாக நடந்துருச்சு, இதுவும் நல்லதாக போயிடுச்சு.